நடக்க முடியல நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க கரத்தில் நின்று கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க கரத்தில் நின்று கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் கடந்து வந்த பாதைகள் மொட்டை மேடுகள் நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் கடந்து வந்த பாதைகள் மூக்கள் வேலிகள் நடக்க முடியல இயேசுப்பா நடக்க முடியல நடக்க முடியல இயேசுவே நடக்க முடியல தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க தாங்கி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள் ஸ்தோத்திரம். என்ன ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். உபாகம புஸ்தகம் 23:5 வாசிங்கள். தேவனாய கர்த்தர் பிளையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அதுல உன் தேவனாய கர்த்தர் இந்த வார்த்தை 3 முறை சொல்லப்பட்டுகிறது. உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கொண்டபடியால் அவனுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் அவனுடைய சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். The Lord your God turned the curse into a blessing to you because the Lord your God loves you. கர்த்தர் உன்மேல் நேசமாய் இருக்கிறபடியால் அந்த சாபத்தை பேலையாம் கூறின சாபத்தை பிளையாம் சபித்த சாபத்தை உனக்கு என்ன செய்தாரு ஆசீர்வாதமாய் மாற்றினார். God does this all those whom he loves. அவர் நேசிக்கிற எல்லாருக்கும் அதை செய்கிறார். இஸ்ரவேலரை நேசித்தார், பிளையாம் ஜனத்தை சபித்தாலும் சபித்த எல்லா சாபங்களும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். அதே ஆண்டவருடைய அன்பு என் மேல் உங்கள் மேல் இருக்கிறபடியால் உங்களை பார்த்து நீ நாசமாய் போய் என்று சொன்னால் அந்த வார்த்தை அனைத்தும் நீ ஆசீர்வாதமாய் இரு என்று கர்த்தர் மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. வேதாகமத்திலே சவுலை அதாவது தாவீதை சபித்தவர்கள் ரெண்டு பேர் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா, கோலியாத் தன் தேவனுடைய நாமத்தினால முதலாவது அவனோடு யுத்தம் செய்வதற்கு முன்பாக அவன் என்ன செய்தான் சபித்தான். என் தேவனுடைய நாமத்தினாலே ஐ கர்ஸ் யூ என்று சொல்லிவிட்டு தான் அவனுக்கு யுத்தத்துக்கு அவனுடைய யுத்தத்துக்கு சென்றான். அவனுடைய கோலியாத்தினுடைய ஹோப் என்ன, நான் என் தேவனுடைய நாமத்தில் சபித்து விட்டால் என் தேவன் அவனை சபித்து விடுவார், அவனை எளிதாக மேற்கொண்டு விடலாம் என்று எண்ணி அவனோடு யுத்தத்துக்கு போவதற்கு முன்பாக ஃபர்ஸ்ட் அவனை என்ன செய்தான், சபித்தான். அவனுடைய சாபம் தாவீதை ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா God's love was upon David. இரண்டாவது, அவருடைய அந்திய காலத்திலே சீமேய் என்ற மனிதன் தாவீதை குறித்து ரொம்ப அதிகமாய் சபித்தான். சீமேய் cursed David severely. நீங்க வேதத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீமேயி தாவீதை குறித்து சொல்லும்போது get out you bloody man, இரத்த பிரியனே தொலைந்து போ, கடவுள் உனக்குரமாய் செயல்பட்டு உன் கையில் இருக்கிற ராஜ்யத்தை உன் மகனிடத்தில் பிடுங்கி கொடுத்து விட்டான், நீ ரத்த பிரியன் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி கூறி என்ன செய்தான், சொல்லுங்க, சபித்தான். அது அநியாயமான குற்றச்சாட்டு. தாவீது ஒரு பெஞ்சமீனரை கூட என்ன செய்யல,
இவன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். சவுலுடைய மரணத்துக்கும் சவுலுடைய மூன்று குமாரருடைய மரணத்துக்கும் டேவிட் வாஸ் நாட் ரெஸ்பான்சிபிள். பெலிஸ்தீனுடைய யுத்தத்தில் அவர்கள் மரித்தார்கள். தாவீது 7.5 வருஷம் அரசாட்சி செய்த காலத்தில் பெஞ்சமீனிற்கு எந்த தீங்கும் செய்யல. இந்த சீமேயும் ஒரு பெஞ்சமீன் என்று சொன்னபடியினாலே அவனை தப்புவித்தான். ஆனாலும் அவன் சபித்தான். அவன் சபித்த எந்த வார்த்தைகளும் தாவீதை ஒன்று ஒரு சேதமும் செய்யல. ஆண்டவர் அன்பு உங்க மேல இருந்தாச்சுன்னா பிசாசும் பிசாசின் சேனைகளும் உங்களுக்கு எதிராக வந்து என்ன ஆக்ரோஷமா இருந்தாலும் ஒன்னு உங்களை என்ன செய்யாது, சேத படுத்தாது. கர்சஸ், பில்லிசுனியம், மாந்திரிகம் மற்றும் எப்படிப்பட்ட காரியங்களும் உங்களை என்ன செய்யாது. ஒரு கோழி தன் குஞ்சுகள் மேல் பாசமா இருக்கும் போது அந்த கோழிக்கு வரக்கூடிய தீங்குகள் எல்லாம் அவைகள் துற. நான் சமீபத்தில் ஒரு காட்சியை பார்த்தேன். ஒரு பெரிய வலு சர்ப்பம், ஒரு சிறிய சின்ன பறவை ஒரு மரத்தில் முட்டையிட்டு சின்ன ஒரு 3-4 குஞ்சுகளை பொறித்து குஞ்சுகள் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த குஞ்சுகளின் சத்தத்தை கேட்டு குஞ்சியை சாப்பிடுவதற்காக பெரிய வலு சர்ப்பம் அப்படியே மரத்தில் ஏறி அந்த கூட்டுக்கு அருகில் போயிட்டு இந்த சின்ன குட்டி கிருவி அப்படியே பதறுகிறது. ஐயோ குஞ்சு சாகப்போதே என்று ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பாம்பு பெரியது, இந்த சின்ன குருவியால் அதை தாக்க முடியாது. ஆனாலும் ஆக்ரோஷம் உண்டு, தாக்க போகுது என்று சொன்ன போது என்ன செய்ய சொன்னா, பாய்ந்து சென்று அந்த கால்களின் விரல்களினாலே அந்த பாம்பை பிடித்து இழுத்து கொண்டு மரத்தை விட்டு பறந்து ஒரு டிஸ்டன்ஸ்ல கொண்டு போய் தூக்கி போட்டு விட்டது. ஒரு பெரிய சர்ப்பம் ஸ்தோத்திரம் தன்னுடைய குஞ்சுகள் அருகில் சாப்பிட வருகிறது என்பதை கண்டது கதறிக்கொண்டே இருந்தது. அழைத்து யாரும் வரவில்லை அதனுடைய பாசையில். ஆனால் நெருங்கி விட்டது என்று சொன்ன ஆக்ரோஷம் உண்டு. அப்பொழுது அதுக்குள்ள ஒரு புது பலன் உண்டாகி ஆக்ரோஷம் அடைந்து அந்த சர்ப்பத்தினுடைய நடு பகுதியில் அப்படியே தன்னுடைய கால்களை வைத்து பிடித்து கொண்டு மரத்தை விட்டு எடுத்து தூரத்தில் அப்படியே கொண்டு விட்டு அப்படியே விட்டு விட்டது. ஒரு அந்த தன் குஞ்சின் மேல் பாசம் வைத்த அந்த சின்ன பறவைக்கே அந்த அறிவு இருக்கும் என்றால், அவருடைய அன்பு என் மேல் உங்கள் மேல் இருக்கும் என்றால், பில்லிசுனி அல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேய்களையும் உலகத்தில் உள்ள அத்தனை மந்திரவாதிகளும் சேர்ந்து உங்களுக்கு எதிராக ஏவினாலும் அது எந்த வலு சர்ப்பங்களா இருந்தாலும் உங்களை சேதப்படுத்தாது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இஸ்ரவேலுக்கு விரோதமான மாந்திரிகமும் இல்லை. This is the word of God. This is the prophecy of God to his people. ஆனா ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேல் இருக்கத்தக்க நிலையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். சர்வ வல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அனுக்கிரகம் செய். இந்த வாரத்தின் நாட்களை ஆசீர்வதித்து தார். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஆண்டுடைய கிருபை இறக்கம் உண்டாவதாக. பெரிய காரியங்களை செய்தார். இயேசு நாமத்தில் ஜபங்கள். நல்ல பிதாவே.